ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மோடிக்கு சிட்னியில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. தேசிய கொடிகளை ஏந்தி குழுமியிருந்தவர்கள் பிரதமருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. வங்கிகளில் இன்று முதல் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள வசதி. தனி கவுண்டர்கள் அமைத்து பணத்தை திரும்ப பெற ஏற்பாடு. பெட்ரோல் பங்குகளில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு 2000 ரூபாய் நோட்டை நீட்டும் வாகன ஓட்டிகள். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவோர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதாக பெட்ரோலிய டீலர்கள் சங்கம் தகவல். 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்ததன் எதிரொலி. கேஷ் ஆன் டெலிவரியில் 72% பேர் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றியதாக ஜொமேட்டோ நிறுவனம் தகவல். விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக பேரணியாக சென்று ஆளுநரிடம் மனு அளித்த இபிஎஸ் உள்ளிட்ட 5500 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர் கிண்டி போலீசார். ஆராசா உள்ளிட்டோர் விடுதலையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட 2G மேல்முறையீடு. தவறான முடிவுகளின் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் விடுவித்ததாக சிபிஐ தரப்பு வாதம். ககன்தீப் சிங் பேடிக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை முதன்மை செயலாளர் பதவி. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக ராகுல் நாத்தும் தூத்துக்குடி ஆட்சியராக செந்தில்ராஜும் தொடர்வார்கள் என தமிழக அரசு அறிவிப்பு. நடிகர் சரத்பாபு மறைவுக்கு பிரதமர் மோடி, ஆளுநர் ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். ரஜினி, கமல் உள்ளிட்ட திரைத்துறை பிரபலங்களும் புகழஞ்சலி. தூத்துக்குடி அருகே மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 5 பேர் கைது. இந்திய கடலோர காவல் படையினரின் ரோந்து பணியின் போது பிடிபட்டனர். கன்னியாகுமரி அருகே கோயில் தெப்பக்குளத்தில் இருந்து உலோகத்தால் ஆன அம்மன் சிலை கண்டெடுப்பு. கோயில் அறையில் சிலை பாதுகாப்பாக வைப்பு, அதிகாரிகள் விசாரணை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுத்தடுத்து கவிழ்ந்த 3 கண்டெய்னர் லாரிகள். மழையில் மண் வலுவிழந்திருந்ததால் சாலையோரம் பள்ளம் ஏற்பட்டு கவிழ்ந்ததாக தகவல். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே 2 டாஸ்மாக் பார்களுக்கு சீல் வைப்பு. கள்ளத்தனமாக விற்பனை நடத்தி வந்தது ஆய்வில் கண்டுபிடிப்பு. காஞ்சிபுரத்தில் 100 கடந்த மாநகராட்சி அலுவலகத்தில் கடைசியாக நடந்த மன்றக் கூட்டம். அடுத்த சில வாரங்களில் யாத்ரி நிவாஸ் கட்டிடத்தில் மாநகராட்சி அலுவலகம் தற்காலிகமாக இயங்கும் என தகவல். குன்றத்தூர் அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிப்பட்ட சாலையில் மூட்டை மூட்டையாக கிடந்தது வெள்ளாரி வெங்காயம். கேட்பாரின்றி கிடந்த வெங்காய மூட்டைகளை போட்டி போட்டு தூக்கிச் சென்றனர் பொதுமக்கள். பழனி கோயிலில் 12 நாட்களில் 54,36,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை. தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பொருட்களையும் நேர்த்திக்கடனாக செலுத்தியிருந்தனர் பக்தர்கள். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவரான திண்டுக்கல் லியோனியின் காருக்கு அபராதம் விதித்தது சென்னை போக்குவரத்து போலீஸ். அரசின் கோபுரம் சின்னம் பொறிக்கப்பட்ட காரில் விதிகளை மீறி நம்பர் பிளேட் பொருத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் 2500 ரூபாய் அபராதம் விதிப்பு. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற உதவும் என அமித்ஷா நம்பிக்கை. துல்லியமான தகவல்கள் கிடைத்தால்தான் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க முடியும் எனவும் பேச்சு. சபரிமலை பொன்னம்பல மேட்டில் அத்துமீறி புகுந்து பூஜை செய்த சம்பவம். கேரள உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை. கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்னோக்கி இயக்கப்பட்ட விரைவு ரயில். ரயில் நிறுத்தத்தில் நிற்காமல் சென்ற ஓட்டுநர் ரயிலை ரிவர்ஸில் இயக்கி பயணிகளை ஏற்றிச் சென்றார். ஹிந்தி திரைப்பட நடிகரும் விளம்பர மாடலுமான 32 ஆதித்ய சிங் ராஜ்புத் மும்பையில் அவரது வீட்டு குளியலறையில் மயங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. இறப்புக்கான காரணம் பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை.
கேரள மாநிலம் கண்ணூர் அருகே தனது பள்ளி ஆசிரியரை சந்தித்தார் குடியரசுத் துணைத்தலைவர் ஜக்தீப் தங்கர். சிறுவயது நிகழ்வுகள் குறித்து உற்சாகத்துடன் உரையாடினார். மும்பை அகமதாபாத் ரயில் பாதையொட்டி 357 கிலோமீட்டர் தூரத்திற்கு கம்பி வேலி அமைக்கும் பணிகள் நிறைவு. கால்நடைகள் ரயிலில் அடிபடுவது வெகுவாக குறையும் என மேற்கத்திய ரயில்வே அதிகாரிகள் தகவல். மும்பையில் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை குறித்த ஒலிஒளி காட்சி. இந்தியாவின் நுழைவாயிலில் நடந்த காட்சியை G20 பிரதிநிதிகள் பார்த்து ரசித்தனர். வாட்ஸ்அப் தளத்தில் பயனர்கள் அனுப்பிய குறுஞ்செய்திகளை திருத்தம் செய்யும் வசதி அறிமுகம். தவறாகவோ எழுத்து பிழையுடனோ அனுப்பிய தகவல்களை 15 நிமிடத்திற்குள் திருத்தலாம் என அறிவிப்பு. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் தரவரிசையில் உலகின் முதல் நிலை வீரரானார் நீரஜ் சோப்ரா. உலக தடகள வரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார். தமிழ்நாட்டின் 4 இடங்களில் சதம் அடித்தது வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 101.5 டிகிரியும் கரூர் பரமத்தி மற்றும் திருச்சியில் 101.3 டிகிரியுமாக பதிவானது வெப்பம்.